ஹாய் நண்பா, நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்க்ஜெட் பிரிண்டரை பற்றி நம்ம போட்டிருந்தோம், அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். நிறைய நண்பர்கள் வாங்கியிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ் அந்த வீடியோ கேட்கல. என்ன அப்படின்னா, இந்த பிரிண்டரில் உள்ள கேட்ரிஜை வந்து எப்படி இங்க் ரீஃபில் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா புதுசாக நீங்கள் ஒரு கேட்ரிஜ் வாங்க போனீங்க அப்படின்னா 600 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய் மொத்தமாக வாங்க போனால் கண்டிப்பாக ஒரு 1600 ரூபாய் கிட்ட வந்துடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் இந்த பிரிண்டரை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஹெச்பியோட இன்க்ஜெட் பிரிண்டர் 2131 தான், இல்லை நீங்கள் எந்த பிரிண்டர் வச்சுருந்தாலும் ஓகே, இந்த பிரிண்டர் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எந்த பிரிண்டர் வச்சுருந்தாலும் அதில் உள்ள கேட்ரிஜை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்க முடியும். அந்த கேட்ரிஜை நீங்கள் தனியாக கலத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் பிரிண்டரில் எப்படி வந்து கேட்ரிஜை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. ஸோ பர்டிகுலராக நம்ம ரீசெண்டாக அன்பாக்சிங் பண்ண பிரிண்டரில் உள்ள கேட்ரிஜ் பார்த்தீங்கன்னா 803 தான் அதோட மாடல் நம்பர். இந்த கேட்ரிஜ் தான் இப்போ நான் ஃபில் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் நீங்கள் வேறு பிரிண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து கேட்ரிஜுக்கு வந்து மாடல் நம்பர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கேட்ரிஜுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட வந்து ஃபில் பண்ணுற இங்கோட எம்எல் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நான் பர்டிகுலராக 803க்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க, கேட்ரிஜை கலத்தை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பர்டிகுலராக இப்போ வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு பிளாக் கேட்ரிஜ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பிளாக் இங்க் நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. அதிகமாக வந்து நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் இங்கு மட்டும் தனியாக வாங்கிக்கோங்க. மொத்தமாக நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கலர் பிரிண்ட் எப்போவாது ஆடி ஒன்று ஆவணி ஒன்றுக்கு மட்டும் தான் எடுப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாக் பாட்டில் மட்டும் வாங்கிக்கோங்க, ரொம்ப கம்மி தான் ரேட்டு. தனியாக உங்களுக்கு இந்த பிளாக் இங்கோட லிங்க் வீடியோ கேக்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஈஸியாக பை பண்ணி வாங்கிக்க முடியும். அந்த இங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு ஸ்ட்ரிஞ்ச் உங்களுக்கு கூடவே வந்துடும். ஓகே, அந்த ஸ்ட்ரிஞ்சை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புல் பண்ணி இழுத்து அதோட இங்கே எடுத்துக்கோங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 4 ml உங்களுக்கு அளவு ஒரு கேட்ரிஜோட அளவு. பட் நீங்கள் 4 ml எடுக்கக்கூடாது, 3 ml தான் எடுக்கணும். 4 ml எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணும்போது இங்கே வந்து கீழே நிறைய லீக் ஆகி போயிடும். அதனால 4 ml இதோட அளவு ஸ்டோரேஜ் அளவு நீங்கள் வந்து 3 ml தான் எடுக்கணும். ஓகே, எடுத்து இந்த மாதிரி ஒரு தான் வந்து ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணட்டும் ஒன்றும் இல்லை. பிளாக் கேட்ரிஜில் அதில் ஒரு பிளாக் ஒரு டாட் இருக்குது, அதில் வச்சு அப்படியே நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா மெதுவாக நீங்கள் புஷ் பண்ணணும். அப்படியே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இங்கே வந்து உள்ளே மெதுவாக இறங்கும். ரொம்ப ஸ்பீடாக புஷ் பண்ணிடாதுங்க, இங்கே வந்து கீழே லீக் ஆகிரும். மெதுவாக இதான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ரீஃபில் ஆகிரும். இது பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த ஸ்ட்ரிஞ்சை வந்து வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நீ கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கு லீக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு இன்னும் 3 ml தான் நீங்கள் எடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக லீக் ஆகும். அதை வந்து பேப்பரில் இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. இந்த கேட்ரிஜில் பாட்டம் பகுதியை மட்டும் தான் நீங்கள் பேப்பரில் வச்சுட்டு ஆகணும். பட் கோல்டு கலரில் இருக்க எந்த ஒரு டாட்டில் நீங்கள் கை வைக்கக்கூடாது. பேப்பர் வச்சுட்டு ஆகிறதும் கீழே பாட்டமில் மட்டும்தான், சைடில் எங்கேயும் ராயிடாதுங்க. ஸோ இந்த மாதிரி ராவிட்டு எப்போ உங்களுக்கு ராகும்போது அந்த இங்கு வந்து நிற்குதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேட்ரிஜை எடுத்து உங்கள் பிரிண்டரில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். மெதுவாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் பிரிண்டரை யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour, 1 hour வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிண்டரை ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டம்மியாக ஒரு பிரிண்ட் எடுங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது விட்டு 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 வந்துச்சு அப்படின்னா திரும்ப அந்த பிளாக் கேட்ரிஜியை கலத்தி ரிமூவ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு நல்லா ராவி, கீழே உள்ள பாட்டம் சர்ஃபேஸை நல்லா ராவி, இங்கே எதுவும் வராதபடிக்கு ராவிட்டு அப்படியே அந்த கேட்ரிஜ் எல்லாமே நீங்கள் மறைக்கலாம் கூடாது தலைகீழாக. அதை அப்படியே அந்த திரும்பவும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பிளாக் கேட்ரிஜை எப்படி ஃபில் பண்ணி உள்ளே வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் கலர் கேட்ரிஜ். ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் கேட்ரிஜ் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுக்காது. ரெண்டுலேயுமே இங்கு இருக்கணும், ஈக்குவலாக. ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாவது கலர் கேட்ரிஜில் இங்கு இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுக்க முடியும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கலர் பிரிண்டும் எடுக்கிறீங்க பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவலாக உங்களுக்கு காலி ஆகிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டல் பாட்டிலையும் பை பண்ணிக்கோங்க. மொத்தம் கலர் கேட்ரிஜுக்கு வந்து 3 bottles நீங்கள் பை பண்ணணும், பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு 1 bottle பை பண்ணணும். டோட்டலாக 4 bottles பேக்கேஜாக வரும், பை பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் கூட உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரிஞ்ச் வரல அப்படின்னா கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. 25 ரூபா, 30 ரூபா 4 injections வாங்கிட்டு நீங்கள் கலர் கேட்ரிஜையும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சொல்லி விட்டுறோம், ரொம்ப சிம்பிள் தான். கலர் கேட்ரிஜில் பார்த்தீங்கன்னா மெஜந்தா, எல்லோ, சியான் இந்த 3 colors உங்களுக்கு வரும் காமனாக. இதை வாங்கி வச்சுக்கோங்க. பை லிங்க் வீடியோ கிக்கில் கொடுத்துருக்கேன். வாங்கினா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் தான், அதில் நம்ம என்ன பண்ணோமோ பிளாக் கேட்ரிஜில் அதே மாதிரி இங்கே வந்து புல் பண்ணி இழுத்துக்கோங்க. பட் இதில் வந்து ஸ்டோரேஜ் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ml இருக்கும் ஒவ்வொரு செப்பரேட் செப்பரேட் இதுக்கும். பட் நீங்கள் 3 எடுக்கக்கூடாது. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க கேட்ரிஜில் பார்த்தீங்கன்னா இங்கு இன்னும் ஃபுல் காலி ஆகலை. ஸோ அதனால் நான் 1 ml எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2 ml எடுத்து போட்டுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை.
So first பாத்தீங்கன்னா வந்து yellow color எடுத்துக்கறோம் okay yellow color bottle open பண்ணி அதுல இருந்து வந்து இங்க வந்து pull பண்ணி எடுத்துக்கறேன் so நான் வந்து சொன்ன மாதிரி 1 ml எடுத்துக்கறேன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளால உங்களுக்கு 5 holes இருக்கும் ரொம்பவே confuse ஆவீங்க எல்லாரும் இங்க தான் problem பண்ணுவீங்க மாத்தி போடிங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா பிரிண்ட்ல வந்து கண்டிப்பா சொதப்பா சரியா அடி வாங்க அதுக்கு அப்புறம் இந்த கேட்ரிஜ் நீங்க தூக்கி குப்பையில தான் போடணும் ஒண்ணும் பண்ண முடியாது புதுசா ஒரு கேட்ரிஜ் நீங்க வாங்கி தான் போட்டு அதுக்கு அப்புறம் அதீந்த அப்புறம் திரும்ப ரீஃபில் பண்ண முடியும் சோ ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க இதுல வந்து கரெக்ட்டா அதை எடுத்துக்கோங்க மொத்தமா இதுல வந்து 5 டாட் இருக்கு ஓகே இதுல வந்து இடது பக்கம் மேல டாப்ல இருக்க டாட்ல பாத்தீங்கன்னா yellow color இங்க நீங்க இன்ஜெக்ட் பண்ணனும் பாத்துக்கோங்க இப்போ நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க நான் ஒரே மல் எடுத்துக்கறேன் எடுத்துட்டு வந்து அந்த கேட்ரிஜ்ல 5 புள்ளி இருக்கும் அதுல இடது பக்கம் டாப் மேல இருக்க ஹோல்ல அந்த yellow color இங்க வந்து இன்ஜெக்ட் பண்றேன் மெதுவா இன்ஜெக்ட் பண்றேன் நெக்ஸ்ட் மெஜந்தா கலர் பாட்டில் எடுக்கறேன் அதையும் ஓபன் பண்ணிக்கிறேன் 1 ml இங்க எடுக்கறேன் மெஜந்தா கலர் நீங்க எங்க கொடுக்கணும் அப்படினா அந்த 5 ஹோல்ல டாப்ல ஒரே ஒரு ஹோல் தனியா இருக்கு அதுல தான் பாத்தீங்கன்னா நீங்க மெஜந்தா கலரை வந்து இன்ஜெக்ட் பண்ணனும் இதுல வந்து மெதுவா புஷ் பண்ணி உள்ள இங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கடைசியா பாத்தீங்கன்னா சியான் கலர் மட்டும் பேலன்ஸ் இருக்கு அந்த பாட்டிலையும் ஓபன் பண்ணி இங்க இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துக்கறேன் ரைட் சைடு டாப்ல இருக்க இந்த ஹோல்ல தான் நீங்க இன்ஜெக்ட் பண்ணனும் கரெக்ட்டா இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்ட நீங்களே பாக்குறீங்க இன்ஜெக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் மேல உள்ள ஸ்டிக்கர் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் வேற நீங்க எதுவும் பண்ண வேணாம் நீங்க கொஞ்சம் சம்டைம்ஸ் அதிகமா இங்க விட்டீங்க அப்படினா இந்த மாதிரி கீழ கொஞ்சம் லீக் ஆகும் இல்ல நீங்க கம்மியா விட்டா கூட லைட்டா இங்க லீக் ஆக தான் செய்யும் கண்டிப்பா ஆகும் எல்லாருக்கும் ஆகும் நீங்க ஒரு A4 பேப்பர்ல இல்ல துணியிலயோ நீங்க வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி கோல்ட் கலர்ல இருக்க ஏரியால கை வைக்காதீங்க பாட்டம் ஏரியாவ மட்டும் தான் நீங்க தடவணும் பேப்பர்லாச்சு சோ இது தடக்கும் போது எப்ப இங்க வாரது நிக்குதோ அதுக்கு அப்புறம் தான் அந்த கேட்ரிஜ் வேணா கொஞ்ச நேரம் வெளிய ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கூட தடச்சிட்டு திரும்ப நீங்க உங்க பிரிண்டர்ல நீங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் நானே ஆல்ரெடி 2-3 வாட்டி ட்ரை பண்ணும்போது எனக்கே கடுப்பாயிடுச்சுங்க இங்க வந்து விட்டு விட்டு அடிக்குது என்னதான் இங்க வந்து கேட்ரிஜ்ல ரீஃபில் பண்ணி போட்டாலும் பிரிண்ட் எடுக்கும்போது விட்டு விட்டு வருது எனக்கு கடுப்பாயிடுச்சு சோ அதுக்கு அப்புறம் அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தடச்சி போட்ட அப்புறம் தான் வருது நான் சொன்ன மாதிரி இந்த நார்மல் பட்ஜெட்ல இருக்க பிரிண்டர் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு 3000 ரூபாய் 2000 சம்திங் இல்ல இருக்க பிரிண்டர் ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த பிரிண்டரோட பைலிங் வீடியோ கேக்கல கொடுத்துருக்கேன் சோ இந்த பிரிண்டர் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வீடியோல சொல்லியிருந்தேன் ஹோம் பர்பஸ்க்கு மட்டும் இருந்தா வாங்கிக்கோங்க ஆபீஸ் பர்பஸ்க்கு தயவுசெய்து வாங்காதுங்க சரியா சொதப்போம் அதுவும் இல்லாம ரெகுலரா நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா செட் ஆகாது ஒரு நாள் ஒரு பிரிண்ட் வச்சு எடுத்தா கூட பாத்தீங்கன்னா 30 பிரிண்ட் உங்களுக்கு ஒரு கேட்ரிஜ் சூப்பரா நிற்கும் அதுக்கப்புறம் நீங்க ரீஃபில் பண்ண போதும் இல்ல ஒரே நாள்லயே 5 பிரிண்ட் எடுப்போம் 10 பிரிண்ட் எடுப்போம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 35-40 பிரிண்ட் எடுக்கும் போதே உங்களுக்கு கேட்ரிஜ் மொத்தமா காலி ஆயிரும் பிளாக் கேட்ரிஜ் சொல்றேன் பிளாக் அண்ட் பிரிண்ட்டுக்கு ஸோ கலர் தனி ஓகேவா ஸோ நீங்களே பாக்குறீங்க எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா பிரிண்ட் வருது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு கிராக் மட்டும் இருக்குது அது கண்டிப்பா இந்த லோ பட்ஜெட் பிரிண்டர்ல வரதான் செய்யும் வேற வழி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்டருக்கு கூடிய ஒரு கேட்ரிஜ் கொடுப்பாங்க அந்த கேட்ரிஜ் வந்து உங்களுக்கு பக்காவா வேலை செய்யும் நம்ம திரும்ப இங்கு ரீஃபில் பண்ணி போடும்போது ஒரு சின்ன ஒரு கிராக் இருக்கதான் செய்யும் இந்த நீங்களே பாக்குறீங்க பட் நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா அதுவும் தெரியாது கலர் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே உங்களுக்கு லேட்டஸ்ட்ல வரும்போது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை ஸோ நான் சொன்ன மாதிரி நார்மல் யூஸுக்கு மட்டும் இந்த பிரிண்டர் வாங்கிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் தனியாக பிரிண்டரோட அன்பாக்சிங் வீடியோ இந்த வீடியோட ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் சரோ டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் கிடைக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் அதுவரை பாய் பாய்